أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை துதித்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்குடை நமது வாழ்வியல் வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியிட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வந்து ரமதானுக்கு பின்னால் என்னும் தலைப்பில் உங்களுக்கிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த மாதம் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்தின் வாயில்கள் பூட்டப்படக்கூடிய மாதம். எந்த ஹதீஸ் நம்புகிறோமோ இல்லையோ, இந்த ஹதீஸ் நமக்கு எல்லா விதத்திலையும் லாஜிக்கலாகவும் எல்லா விதத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இல்லையா? ஏன்னா நம்ம 11 மாதங்களை விட அந்த மாதம் கண்டிப்பாக ஈமானில் ரொம்ப பலவீனமான மனிதராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு மாறுதல் இருக்குது கண்டிப்பாக. 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த லைலத்துல் கத்ரை கொண்ட அந்த மாதம், அந்த ரமலானை பிரிந்து ரமலானுக்கு அடுத்த மாதத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். குர்ஆனுடைய மாதம், தக்குவாவுடைய மாதம், பொறுமையுடைய மாதம், ஜிஹாதுடைய மாதம், மன்னிப்புடைய மாதம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மாதத்தை பிரிந்திருக்கின்றோம். சைத்தான்கள் உண்மையிலே விலங்கிடப்பட்டார்கள் ரமதானில் என்பதை வேற எங்கேயும் போய் பார்த்துக்கலாம். நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், சைத்தான்கள் உண்மையிலே ரமதானில் என்ன விலங்கிடப்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ அந்த 11 மாதங்கள் நம்ம வேற ஒரு ஆர்பிட்ல எங்கேயோ இருந்த மாதிரி தெரிஞ்சு, 11 மாதம் வேற ஏதோ ஒரு பிளானட்ல இருந்துட்டு திடீர்னு அந்த பூமிக்கு 1 மாதம் அந்த ஏலியன்ஸ் வர்ற மாதிரி, 11 மாதம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த பிறை பார்த்தவுடன் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, அடுத்த பிறையை பார்த்த பிறகு திருப்பி பழைய டிராக்கிக்கு போயிடுறோங்கிறது தான். அதனால்தான் தலைப்பு ரமதானுக்கு பின், ரமதானுக்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ரமதானோட யாரும் நம்ம என்ன பண்ணல, மூத்தாயிடல, ரமதானுக்கு பின்னாலேயும் ஒரு லைஃப் இருக்கு. அப்போ அந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கே ஒரு உண்மையான இறையச்சம்னா என்னங்கிறத கண்கூடாக பார்த்தோம். எவ்வளோ கஷ்டமான வெயில், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளும் தாகித்திருந்தோம், பசித்திருந்தோம், நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தியிருந்தோம். லல்லக்கும் தத்தக்கூன் என்ற வார்த்தை சத்தியமானது என்பதை நம்முடைய செயல்பாடுகள் நிரூபித்தன. மற்ற நாளில் சுபூத்துலூர்க்கே படாத பாடுபடுவோம், ஆனால் ரமலானுடைய நாட்களில் நடுநிசி நேரத்திலும் நீண்ட நேரமாக இருந்தாலும் சரி, எந்த பள்ளியில் ரொம்ப நேரம் தொழு வைப்பாங்கன்றத பார்த்து தேடி அந்த பள்ளிக்கு சென்று தொழக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். சாதாரணமாக பேசினாலே கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூட ரமதானை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனத்தோடு என்ன ஒரு ஒரு வார்த்தையும் யோசித்து பேச வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துச்சு. நம்மள்கிட்ட யாராவது சண்டையிட வந்தால் கூட சமாதானமாக பேச செய்த மாதம் அது. நார்மலாக உதவி செய்வதே உபத்திரமாக இருக்கிறவர்கள் கூட தாராளமாக இருக்க வைத்த ஒரு மாதம். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஃப்ளாட்டில் இருக்கிறவனையே எதிரியாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிரி இயக்கத்தில் இருக்கிறவனையே இஃப்தாருக்கு கூப்பிட வைத்த சகோதரத்துவத்தை அந்த 1 மாதம் நமக்கு கொடுத்துச்சு. அந்த 1 மாதத்தில் நம்ம காட்டக்கூடிய முகமலர்ச்சி, அந்த 1 மாதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்கள், அந்த 1 மாதத்தில் நம்ம தெரிவிக்கக்கூடிய சகோதரத்துவம் மற்ற மாதங்களில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது தான் நிறைய பேருடைய பதிலாக இருக்கும். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ரமலான்னா என்ன? ரமலான் என்பது அந்த 1 மாதம் மட்டும் நம்ம
பெர்ஃபெக்டாக இருந்துட்டு மீதி 11 மாதங்களில் நம்ம திருப்பி பழைய ட்ராக்குக்கு போவோம்னா, நம்மளுடைய சின்ன வயசில் இல்லை பல பயான்களில் ரமலானுடைய பயான்களில் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க, ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம். பயிற்சி காலம்னா என்ன ஆயிருக்கணும்? அந்த பயிற்சி, பயிற்சிக்கு பின்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும், அதுதான் பயிற்சி இல்லையா? நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து அது எடுக்கிற வரைக்குமான ஒரு பயிற்சி, அவ்வளோதான். ஆக எடுத்துட்டு பிறகு நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன், இனிமேல் வண்டி ஓட்ட மாட்டேன்னு யாரும் என்ன பண்ணுறதில்ல, வச்சிடறதில்ல, கரெக்டு தானே? அதுக்கப்புறம் எப்படியாவது அது வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ஓட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டோம், ரமலானில் ஒரு மாதம் ஓட்டி லைசன்ஸ் எடுத்துட்டோம், லைசன்ஸ் எடுத்துகிட்டு நான் வண்டி ஓட்ட மாட்டேன், ஆனால் அது பக்கம் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு அவனை ஒரு பைத்தியகாரன் என்று சொல்லுவோமோ அது மாதிரி தான் ரமலானில் மட்டும் முறையாக இருந்துவிட்டு ரமலானுக்கு பின்னால் அந்த பயிற்சியை மேற்கொள்ளாமல் நாம் இருப்பதற்கு சமம். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், ரமலானில் நாம் பசித்திருந்தோமா, பயிற்சி எடுத்தோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய காலங்களில் பலர், அதாவது பல நோன்பு இருக்கிறார்கள், பசித்திருப்பதை தவிர வேறு எதையும் அடைவதில்லை, நோம்புக்கிறாங்க, அதனால் என்ன பலன் கிடைச்சிச்சு, பசிச்சு இருந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். சில பேருக்கு வெயிட் குறைஞ்சிருக்கும், நம்ம ரமேஷ் மாதிரி கொஞ்சம் பேர் வெயிட் குறைஞ்சிருக்கும், மற்றபடி வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இரவுகளில் விழித்திருந்திருப்பார்கள், அவ்வளோதான், அதனால் வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. விழித்திருப்பது எப்படி வேண்டுமானும் என்ன பண்ணலாம், விழித்திருக்கலாம், ஆனால் அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருந்திருக்குமானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ரமலானில் உண்மையிலே நம்முடைய ஆசைகளை மனோச்சைகளை நாம் வென்று விட்டோமா, அல்லது இறைவனுடைய மன்னிப்பையும் அருளையும் பெறக்கூடியதாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியதாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்ததா அப்படின்னு பார்த்தா, அது ரமலானுக்கு பின்னாலும் நமக்கு அது சார்ஜ் இருக்கணும். இந்த சின்ன வயசில் சொல்லுவாங்க, மாதம் மாதம் 3 நாள் போகணுன்னு வாங்க பப்ளிக்கில், எதுங்கன்னா 3 நாள் போனால் தான் உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து டவுன் ஆகிடும், இப்போ சார்ஜ் வேணும்னா நீங்கள் மாதம் மாதம் போகணுன்னு வாங்க. ஒரு வருடத்திற்கு தேவையான சார்ஜ் கொடுக்கறது தான் ரமதான். அப்போ அந்த ரமதான் நமக்கு அந்த சார்ஜ் நமக்கு கொடுத்துச்சா, ரமதான்லேயே நமக்கு அந்த சார்ஜ் கிடைக்கலன்னா வேறு எந்த மாதத்திலும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பெற்று அதை யார் பயன்படுத்தவில்லையோ, முறையாக பயன்படுத்தவில்லையோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும் என்று சொன்னதற்கு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நாம் ரமலானை பெற்றோம், ரமலானுடைய 29-30 நோன்புகளை நோற்றோம், ரமலானில் கியாமுல் லைலில் நம்ம வந்து நின்று வணங்கினோம், ரமலானில் குரானை ஓதினோம், ரமலானில் நிறைய தர்மங்கள் செய்தோம், ஃபித்ராக்களை கொடுத்தோம், ஜகாத்துக்களை கொடுத்தோம், இன்ன பிற நற்காரியங்கள் அனைத்தையும் செய்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த அத்துணை நற்காரியங்களும் ஏன் ரமலானோடு முற்றுப்பட்டு விட்டது? ரமலானுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லையா? இப்போ ரமலானில் நன்மை செய்தால் அடுத்த ரமலான், அதாவது ரமலானுக்கும் ரமலானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிற ஹதீஸ்னால, சரி நம்ம அடுத்த ரமலானில் நம்ம வந்து நோன்பு வச்சு நடுவுக்கிற பாவம்லாம் போயிடுங்கிற ஒரு தவறான நினைப்பு இல்லாமல் இருக்கிறோமா? அப்போ நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ரமலான் ஏற்படுத்திய அத்துணை மாற்றங்களும் அதன் பின்னே ஒவ்வொன்றாக கூட இல்லை, ஒட்டுமொத்தமாக என்ன ஆயிடுது, பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது. எந்த அளவுக்குன்னா, ரமலானில் எந்த அளவுக்கு நம்ம பல்வேறு விதமான அலங்காரங்களோடு ஜொலித்திருந்தோமோ, ரமலான் முடிந்த வரைக்கும் நம்ம அமாவாசையாக போயிடுவோம். அவ்வளோ சீரியல் சுட்டம் பல்பமாக பெட்ரோ மாசமாக இருந்தோம், ரமலான் பிறகு பார்த்த பிறகு நம்ம அமாவாசையை விட மோசமாக மாறிடுறோம். இதுக்காக ரமலானுக்கு பிறகு ரொம்ப நாள்லாம் இல்லை, ரமலானில் நோன்பு வைக்க ஆர்வப்படக்கூடிய நம்மில் எத்தனை பேர் ஷவால் நோன்பு வைக்க ஆசைப்படுறோம் முதல்ல வைக்கிறோம் இல்லைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆசை பிடிக்கிறோமா சிந்தித்து பாருங்க, இல்லை. எந்த ஏன் அவ்வளோ தூரம், பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்றதோட சரி, குள்ள ஆமன் பி ஹயர், அவ்வளோதான் ஹயர், அதோடு முடிச்சிடுறோம், அதோட ரமலானத்துக்கு மூட்டை கட்டி வச்சிடுறோம். அன்னைக்கே ஆரம்பிச்சிருது நமக்கு சைத்தான், ஒரு மாதிரியா இருக்கு பை, மதம் மதன்குது, வீட்டில் துளுதலமா அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது, அடுத்த ரமதான் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறோம், வெளியே வரவே மாட்டேங்கிறோம், வீட்டிலே துளு, அப்புறம் வீட்லேயும் இல்லை, கடைசியில் என்ன ஆயிடுதே, நாம் மீண்டும் அடுத்த ரமலான் நம்மை மாற்றுமா என்ற ஒரு கேள்வியோடு அடுத்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் உண்மையாலே அந்த ரமலான் அந்த நோன்பு உங்களிடத்திலே பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரணும். இப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த மாற்றம் வரணும்னா அதற்கான முதல் விஷயம் என்னன்னா அது வரணும்னு முதல்ல நாம் ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டால் தான் அது வரோம். நமக்கே அந்த ஆசை இல்லைன்னா அது வராது. எந்த ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக எல்லாம் என்ன பண்ண மாட்டான், அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான். அவன் நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படுறோம், அதுக்கு முயற்சி எடுக்கிறோம், அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம். இதுக்கு நம்ம ஆசையும் படுறதில்லை, முயற்சியும் எடுப்பதில்லை, அல்லாஹ் அடுத்து துவாவும் கேட்பதில்லை. ரமலான முடிச்சுட்டா ஏதோ நம்ம ஒரு பெரிய ஜிஹாத் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கோட முடிச்சிடும். அடுத்த களத்தை நம்ம வந்து 11 மாதத்துக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு மூட்டை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மள்கிட்ட அந்த ரமலான் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று தான் அர்த்தம். இன்னும் நிறைய பேருக்கு எப்படின்னா பெருநாள் தொழுதுட்டா ஏதோ அந்த 30 நாள் இந்த ஒரு வெயிட்டை ஒரு சுமையை இறக்கி வச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், இதோட அடுத்த ரமலான் தான், நிஷா தொழுதோடனே வரம் தெரியும், முடிஞ்சிடா இதோட சுமூகம் தான், இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு தொழுகையே இப்போ ரிலாக்ஸாக தான் இருக்கு நிறைய பேருக்கு. நம்ம அண்ணா இப்போ பெருமானா சல்லாஹிஸ்மர் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்குதுன்னாங்க. நீங்கள் நம்ம தொழக்கூடிய எத்தனை பேர் அந்த ஒரு உணர்வோடு தொழுவு போகிறாங்கிறது வேற, தொழுவும் போது அதில் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறதுங்கிற உணர்வோடு போகக்கூடிய எத்தனை பேர் இப்போ ஈஷா டைம் வச்சு முடிச்சிடும் அதோட சுபூர் தான் அப்படின்னு ரிலாக்ஸாக ஈஷாவை தொழுவக்கூடிய எத்தனை பேர் தொழுவுற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் தொழச் சொன்னார்களோ, எந்த தாக்கத்தை எது கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அது நம்மள்கிட்ட கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 30 நாள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், வசிச்சிருக்கிறோம், பாகித்திருக்கிறோம், உணர்வுகளை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். 30 நாள் முடிஞ்ச பிறகு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை, எல்லா தீமைகளும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, என்ன போய் நோன்பு வச்சுட்டு போய் சொல்கிறேன், நோன்பு வச்சுட்டு என்ன போய் சொல்கிறேன், அப்புறம் என்ன அர்த்தம், 10 நாளில் போய் சொல்லலாம், நோம்புல போய் சொல்லக்கூடாது அப்படி தானே, 10 நாளில் போய் சொல்ற, நோம்பல இருந்துட்டு போய் சொல்ற, அப்பனா நோம்புல மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாம நம்ம டிஎன்ஏல என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதை முதல்ல நம்ம வந்து மாத்தணும். அப்ப ரமலான் முடிஞ்சுதா இனிமேல் தொழுவானா, இனிமேல் நோம்பு வைக்குவானா, இனிமேல் புறம் பேசலாம், இனிமேல் எல்லா விதமான பித்தனாக்களும் பண்ணலாம்னு சொன்னா நம்ம 30 நாள் நோம்புக்கும் 40 நாள் சபரிமலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 40 நாள் சபரிமலை எதான் பண்றான், சபரிமலைக்கு போகிறான், காலில் செருப்பு போட மாட்டேங்கிறான், மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறான், பேரை குசுலி கூட கூப்பிடக்கூடாதுங்கிறான், சாமின்னு கூப்பிடணுங்கிறான், கரெக்டா? அதெல்லாம் எப்போ இறங்கி வர வரைக்கும் தான், இப்போலாம் இறங்கக்குள்ளேயே விட்டுறான், என்ன இறங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லை, இறங்குள்ளே விட்டுறான். அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவன் 40 நாளில் விட்றான், ஒன்று கிட்ட அவனு 10 நாள் கம்மி, நம்ம என்ன பண்ணுறோம், 10 நாளிலே விட்டுறோம், 30 நாளிலே விட்டுறோம், உள்ளு ஆமன் திபி ஹையரோடு முடிச்சிடுறோம். அப்பனா அதுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ முதல்ல நம்மள்கிட்ட அந்த நோன்பு அந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் அதற்கு ஆசைப்பட வேண்டும், சரிதானே? அப்போ ஆசைப்படுவோமா, இன்ஷா அல்லாஹ் ரமலானில் எப்படி நான் நல்லா இருந்தேன், ரமலானில் எப்படி கரெக்டாக தொழுதேன், ரமலானில் எப்படி நான் நோன்பு வைத்தேன், ரமலானில் எப்படி குரானோடு என்னுடைய பிணைப்பு இருந்துச்சு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாரை பற்றி சிந்திக்க சொல்லாரு, நம்மளை ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், 15 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்படி குரானோடு என்னுடைய வாழ்க்கை 2.5 கலந்துருந்துச்சு குரானோட, ரமலானில் பொய் பேசாமல் இருந்தேன், ரமலானில் புறம் பேசாமல் இருந்தேன், ரமலானில் அடுத்தவர்களுக்கு உதவக்கூதை வழக்கமாக வைத்திருந்தேன், ஏன் இந்த 10 நாளில் மாறிப்போனேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ரமலானில் இருப்பதைப் போல நாம் எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட வேண்டும். அடுத்தபடியாக ரமலானில் நாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அதில் என்னென்ன தவறு இருக்குன்னு நமக்கு தெரியாது, எது எது சரியான நோன்புன்னு நமக்கு தெரியாது, எந்தெந்த தொழுகையில் எல்லாம் ஏற்றுக்கொண்டா நமக்கு தெரியாது. என்னைக்காவது நம்ம 30 நோன்பு முடிஞ்சதோடு நோபல் பிரைஸ் வாங்கின மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறோமே, அந்த 30 நோன்பும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னைக்காவது செஞ்சுருக்கிறோமா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், உங்களோட நெஞ்சுகளை உங்களுடைய மனதை கேட்டு பாருங்கள், 30 நோன்பும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று என்றைக்காவது நம்ம துவா செய்திருக்கிறோமா? அப்பனா நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு ஒரு இருமாப்போ, நம்ம துளுவை ஏற்றுக்காம அல்லாஹ் யார் துளுவை ஏற்றுப்பான்ற ஒரு இருமாப்பா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட அந்த சத்திய சஹாபாக்கள், அந்த முதல் தலைமுறையினர்கள் ரமலான் கழிந்த 5 மாதங்கள் அந்த நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள். அடுத்த 5 மாதங்கள் அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களோட கம்பேர் பண்ணுறது நம்ம ஒன்றுமே கிடையாது. வி ஆர் நாட் ஃபிட் டு கிளீன் தர் ஷூஸ். அந்த அளவுக்கு தான் நம்முடைய தகுதி. ஆனால் அவர்கள் தங்களுடைய அமல்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய அமல்கள் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் ரமலானில் செய்த அமல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதில் பிழை இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்வதற்காக, பிழையை பொறுத்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். நாம் எந்ததான் நன்மையை செய்தாலும் அதை குறித்து எண்ணாமல் நாம் செய்த தீமைகளை குறித்து கவலைப்பட வேண்டும். எப்படி நன்மைகள் தீமைகளை அழிக்கிறதோ அதே போல் தீமைகளும் நன்மைகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நல்லது செஞ்சோம் இல்லைங்களே, நல்லது செஞ்சு விட்டு திருப்பி என்ன பண்ணக்கூடாது, தீமையின் பக்கம் போகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சில பேர் நம்ம ஊர்லாம் ஹஜ்ஜுக்கு லாஸ்ட்டில் தான் போவாங்க 60 வயசுக்கு மேலே. ஏன்டான்னு கேட்டால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இதை தப்பு செய்யக்கூடாதான் பாய், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து தப்பு செய்யக்கூடாதான். அதனால் சின்ன வயசில் போயிட்டு வந்து தப்பு செய்ய முடியாது. அதனால் எல்லாம் முடித்து தப்பு செய்ய முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்துடல, அவர் ஒரு செமி மலக்காயிடுவார். அந்த ஸ்டேஜில் நம்ம போயிட்டு வந்தோம், அவர் நினைச்சாலும் முடியாது. சரியா, அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து நன்மைகளை தொடர்ந்து தீமைகள் செய்வதை அஞ்சிக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமை என்பது எப்படி நெருப்பு வந்து விறகை தின்கிறதோ அதுபோல் உங்களை நல்ல முறைகளை அழித்து விடுகிறதுன்றாங்க. முடிஞ்சு நம்ம அவ்வளோ நல்ல முறைகள் செஞ்சு பொறாமை குணமுடையவர்களாக இருந்தால் நம்முடைய நல்ல முறைகள் அழிந்து போய்விடும். நீங்கள் ஹஜ்ஜு செய்கிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அடுத்தவர்களுக்கு அணி கிடைத்திருக்கிறீர்கள் என்றால் வறுமையில் கை சேதப்படக்கூடிய நிலைக்கு உங்களை எல்லாம் தள்ளிவிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹதீஸ் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், உங்களுக்கு கை சேதத்துக்குரியவன் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. யார் இடத்துல திரகங்கள் இல்லையோ அவன் தான் கை சேதத்துக்குரியவங்கிறாங்க. இல்லை, நிறைய அமல் செஞ்சிருப்பான், தொழுதிருப்பான், நோன்பு வச்சிருப்பான், ஹஜ்ஜு செஞ்சிருப்பான், ஆனால் அடுத்த மனிதர்களுக்கு அணி கிடைத்திருப்பான். சொர்க்க நமக்கு தான் எண்ணத்தோடு வருவான். ஒரு ஒரு மனிதனாக வந்து குற்றச்சாட்டு சொல்லுவான், யாரெல்லாம் இவன் என்னோட சொத்தை பிடிங்கிட்டான், இவன் என்னுடைய கண்ணியத்தில் கை வச்சான், இவன் என்னோட அவதூறு கூறினான். ஒரு ஒரு நபருக்கும் இவன் நன்மைகள் பிடுங்கப்பட்டு பிடுங்கப்பட்டு கொடுக்கப்படும். கடைசியில் நன்மைகள் இருக்காது, பரவும் தீமைகள் பிடுங்கப்பட்டு இவனிடத்தில் கொடுக்கப்படும். நன்மைகளின் கணத்தோடு வந்தவன் தீமையின் கணத்தோடு நரகத்தை நோக்கி போவான். இவன் தான் உங்களுடைய கை சேர்த்துக்குரியவங்கிறாங்க. அப்போ நன்மைகள் செய்வதோடு முடிந்து விடாமல் அதை தொடர்ந்து தீமைகள் செய்யாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு ரமலான் வந்து அந்த 30 நாட்கள் நம்மளை ஒரு டோட்டல் ஒரு சொல்லுவாங்களே ஒரு ரேடிக்கல் சேஞ்ச், ஒரு தலைகீழ் மாற்றத்தை நம்ம இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறது. ரமலான் அந்த பொறை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவன் வேற, சொல்லுவாங்களே திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு. அப்போ நம்ம லைஃப் எல்லாமே பிறைக்கு முன் பிறைக்கு பின் தான். பிறைக்கு முன் நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரியா இருக்கு, பிறைக்கு பின் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி ஆகிடுது. திருப்பி அடுத்து பிறைக்கு பின் பழைய நிலைமைக்கு போயிடுறோம். அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் தான் நோன்பு இருக்கா, ரமலான் மாதத்தில் மட்டும் தான் தொழுக கடமையா, ரமலான் மாதத்தில் மட்டும் தான் தர்மம் செய்யணுமா, அப்படிலாம் எந்த அதிசயம் கிடையாது. அப்படி இருக்கா தவறான சிந்தனை இருந்தால் அதெல்லாம் விளக்கிங்க. ரமலான் இல்லாத காலங்களிலும் தொழுகலாம், 5 வேளையும் தொழுகலாம், இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்குது, கரெக்டு தானே. ரமலான் இல்லாத நாட்களிலும் நீங்கள் நோன்பு வைக்கலாம். உதாரணத்துக்கு செவ்வால் நோன்பு எடுத்துங்க, சுன்னத்தான நோன்புகள். இன்னும் வந்து திங்கள் வியாழனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்துப்படக்கூடிய எடுத்துக்காட்டப்படக்கூடிய நாளில் நான் நோன்போடு இருக்க ஆசைப்படுகிறேன்னு இருக்காங்க. அது இல்லாமல் ஐயாமுல் ஃபீல் 13, 14, 15 நோன்பு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சுன்னத்தான நோன்புகளாக இருந்தாலும் சுன்னத்து தானே, உடனே வந்துடும் சுன்னத்து தானே, என்ன சுன்னத்து தானேன்னு ஒதுக்கிடாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் எதையெல்லாம் நம்மளால் அமல் செய்ய முடியுமோ அதை அமல் செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். ரெண்டாவது, ரமணானில் சில பேர் என்ன பண்ணணும், நோன்பை விடுபட்டிருப்போம், அந்த நோன்பையும் நோற்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். தொழுகை கடமையாவதற்கு முன்னால், அதாவது இந்த 5 வேளை தொழுகை கடமையாவதற்கு முன்னாலேயே நபிமார்களுக்கு தங்களுக்கு தாங்களே கடமையாக்கி கொண்ட தொழுகை தஹஜ்ஜுத்துனை தொழுகை. இந்த தொழுகை வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் என்ன தஹஜ்ஜுத்துனை தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரவுடைய அந்த 3 கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், என்னிடத்தில் கேட்பவர் யாராவது இருக்கிறார்களா,
உங்களுக்கு நான் பதில் தரேன், அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அது ரமலான் மாத்திரம் இல்லை, இந்த ஹதீஸ்னு அப்படி இல்லை. ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்ப நாம் என்ன பண்ணணும், ரமலானில் மட்டுமல்லாமல் ஏனைய மாதங்களிலும் மார்க்கம் கற்றுத்திருக்கின்ற எல்லா நன்மையான காரியங்களின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மாற்றம் நமக்குள் ஏற்படும், ஏற்பட்டே ஆக வேண்டும். ஏன்னா இது முடியாதெல்லாம் கிடையாது. ரமலான் முடிஞ்சில்ல, ஏன் ரமலான் இல்லாத காலத்தில் முடியல. இப்போ நம்ம இங்கே நோன்பு வச்சுட்டு ஊருக்கு நோன்பு வச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இங்கே நோன்பு வச்சா எல்லாருமே நோன்பு வச்சுருக்குறாங்க, அந்த ஒரு அட்மாஸ்பியர் தெரியல. ஊரில் போய் நோன்பு வச்சா கஷ்டமாக தெரியுது. இங்கே விட ஊரில் வெயில் கம்மி, ஆனால் ஊரில் நோன்பு வைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் டோட்டலாக என்னவா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவனை போதாலும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான், எவனை போதாலும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஒரு சகோதரர் அழகான அதிகம் சொன்னார், நீங்கள் நோன்பு வைத்திருக்கும் போது உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிடுவார்னா சில பேர் தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கிறேன், நோம்பளி போதில் சாப்பிடக்கூடாது. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிடுவார்னா அவர் சாப்பிட்டு முடிக்கும் முறை உங்களுக்காக ஒரு வானவர் தோசை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நோம்பு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்றாருனா நீங்கள் சாப்பிட்டு முடிக்கும் முறை உங்களுக்காக ஒரு வானவர் தோசை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நோன்பு வைத்தால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கிது, நன்மைகள் வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா அது ஊரில் இருக்குல்ல, நான் அந்த அதிகம் அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டேன், நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதே போல் ரமலான் அல்லாத காலங்களிலும் திக்ரு செய்வதில், தர்மம் செய்வதில், பிறகு உதவி செய்வதில் நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போய்விடக்கூடாது. ரமலான் முடிச்சிடும் எப்படிறோம், பெரிய டயர்டாயிடுறோம், முடிச்சு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடும். அப்படி இல்லாமல் நன்மைகளின் பால் உள்ள அந்த ஆர்வம் ரமலானுக்கு பின்னாலும் என்ன பண்ணணும், தொடர் நடை போட வேண்டும். இதற்கு உதாரணமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க, இன்று உங்களில் நோன்பு நோற்றுப்போர் யார் என்று கேட்டார்கள். இது எப்போ, ரமலான், ரமலானில் போய் ரசூலுல்லாஹ் என்ன பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு உங்களை நோன்பு நோத்தவங்க யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்பாங்களா, நம்மள்டே யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவான், தொழுகிறோமோ தெரியல, ஜக்காத்து கொடுக்குறோமோ தெரியல, ஹஜ்ஜுக்கு போகிறோமோ தெரியல. நோன்பு வைக்கிறதுல ஓரளவுக்கு முஸ்லீம் அம்மா என்னவாக தான் இருக்கு, நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக தான் இருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கிட்ட அந்த சான்ஸே இல்லை. சஹாபாக்கள் கேட்குறாங்க, இன்று உங்களில் நோன்பு நோற்றுப்போர் யார். அபூபக்கர் இல்லாத சொன்னாங்க, நான் என்றார்கள். இன்றைய தினம் உங்களை ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யாருன்னு கேட்குறாங்க, அபூபக்கர் சொன்னாங்க, நான் என்று சொல்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு ஏழை ஏழைக்கு உணவளித்தவர் யாருன்னு கேட்குறாங்க, நான் என்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்கிறார்கள், அதற்கும் அபூபக்கர் இல்லாதலாம் நான் என்று சொல்கிறார்கள். சாதாரண நாளில் காலையில் கேட்குறாங்க, உங்களில் நோன்பு நோட்டு போர் யார், அதுக்கும் அபூபக்கர் பதில் கொடுக்குறாங்க. ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள், ஒரு ஏழைக்கு என்ன பண்ணிருக்காங்க, உணவளித்திருக்கிறார்கள், நோயாளி உடல்நலம் விசாரித்திருக்கிறார்கள். இந்த நாலு சின்ன விஷயம் பார்த்துங்க, இது நாளில் எத்தனை நம்ம செய்கிறோம். நம்ம வந்து நோன்பு இல்லாத, ரமலான் இல்லாத காலங்களில் நோன்பு வச்சுருக்கிறோமா, ரொம்ப கம்மி. ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர்கள் சரி, இங்கே தான் இல்லை, ஊரில் ஏதாவது அதுக்கு முயற்சி இருக்கிறோமா, ரொம்ப கம்மி. தினமும் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர், ஒரு நோயாளியை உடல்நலம் சார்ந்தவர், நம்ம சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, கேட்ட மிஸ்ஸீபை வாட்ஸ்அப்பில் உங்களுக்காக துவா செய்வேன். இது முதல்ல உம்ராலாம் போனால் அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது சொல்லிட்டு இருந்தாங்க, ஜி ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அல்லாதாக மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்போ அதுவும் இதில் தான் வருது, வாட்ஸ்அப்பில் தான் வருது, இப்போ அதுவும் சர்ச்சையாகுது, இப்படி கேட்கறதே ஒரு விளம்பரம் மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சாதாரணமாக ஒரு அல்லாவுக்கு என்னுடைய நல்லா தவறு செஞ்சால் மன்னிச்சிருக்கேன்னு கேட்கறது கூட விளம்பரத்துக்காக கேட்குறாங்களோ, அப்போ தான் நம்மளை எல்லாம் பார்ப்பாங்க கேட்குறாங்களோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சடங்கு ரீதியாக போயிடுச்சு. இங்கே உட்காந்துக்கிட்டு கத்தாரில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருப்பான், இல்லை இதே ஃப்ளாட்டில் மேலே இருப்பான், அவனை போய் என்ன பண்ண மாட்டான், வாழ்நாள்லையும் பார்த்துருக்க மாட்டோம். அன்னைக்கு இதே ரூமுக்கு தான் ஒருத்தர் வந்தார் மேலேருந்து, இப்போ எந்த தெருவுலுக்குறீங்க, இதே பில்டிங்கில் தான் கிரகிறார், ஒரே பில்டிங்கில் இப்போ ப்ரோக்ராம் நடத்துகிறோம், குரானின் பக்கம் வாங்க, குரானுடைய செய்தியை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு போகக்கூடிய மகத்தான பணின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரே பில்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு என்ன தெரியல, அடையாளம் தெரியல. வி ஆர் லிவிங் இன் எ விர்ச்சுவல் வேர்ல்டு, அந்த உலகம் தான் நமக்கு தெரியுதே தவிர ரியல் உலகம் என்ன நமக்கு தெரியல, தெரியல. ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எல்லாத்துக்கும் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவை அனைத்தும் ஒரு மனிதர்கள் ஒன்று சேர்ந்தால்
ஒரு சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லைங்கிறாங்க. இது எல்லாம் ஒரு மனிதன் செய்வார்னா கண்டிப்பா என்னவா இருக்க முடியாது, ஒரு சொர்க்கவாசியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்ப ஒரு இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு முஸ்லீமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையில் தவிர கூடுதலாக 12 ரக்கத்துகள் தொழுதால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு இல்லத்தை எழுப்புகிறான் என்று சொல்கிறார். கடமையான தொழுகை இல்லாம கூடுதலாக 12 ரக்கத்துகள் யார் சுன்னத்தை தொழுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன அல்லாஹ் மறுமையில் ஒரு மாளிகை ஒரு இல்லத்தை எழுப்புகிறான்றாங்க. நம்ம துனியாவில் ஒரு இல்லத்தை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்காக தான் எல்லாரும் இங்கேருந்து கிடக்குறோம். என்ன ஏதாவது ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி, வீடு கட்டும் கனவில் வீடு கூடும் நிஜம் தொலைத்து. என்ன வீடு கட்டணுங்கிறதுனால கட்டண உலகம் விட்டுட்டு அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு வீடு கட்டுற கனவுலையே வாழ்நாள் பிள்ளைங்க ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சிம்பிளாக சொல்கிறான், ஒரு நாளைக்கு 12 ரக்அத் எக்ஸ்ட்ரா தொழுதா உங்களுக்கு வேணா சொர்க்கத்தில் நான் ஒரு வீட்டை கட்டி தருகிறேன். இந்த ஹதீஸை சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், இதை நான் செவியுற்ற பிறகு ஒரு நாளும் 12 ரக்அத்துகளை எக்ஸ்ட்ரா தொழாமல் இருந்ததில்லை. நமக்கு ஹதீஸ் தெரியும், நம்ம எத்தனை பேர் முயற்சிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சஹாபியாக்களை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து தானே நஃபீல் தானேலாம் இல்லை, எந்த அளவுக்கு முடியுமோ முடிந்த வரைக்கும் நன்மைகளின் பால் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப ரமலானை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலான் மாதம் இருக்குல்ல, ரமலான் மாதம் முடிந்த பிறகு முஸ்லீம்கள் 2 குழுவாக பிரிவார்கள். ஒரு குழு எப்படின்னா குரூப்னா இந்த எக்ஸிஸ்டிங் குரூப் சொல்லலை, நார்மலா ஒரு குரூப் எப்படின்னா ரமலான்ல கடுமையா ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழு வர மாட்டான், ஜும்மால அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல நிற்பான், புதுசாக வர நினைப்பான், பெரிய தக்குவாதாரி பிள்ளைகள் எல்லா நாளும் தொழு வருவான்னு நினைப்பான், ஆனால் அந்தால எந்த நாளும் தொழு வந்திருக்க மாட்டான். அதே மாதிரி சில பேர் எப்படின்னா பிறநாள் தொழில் அவன் ஃபர்ஸ்ட் போய் நிற்பான், அவன் ஒரு பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ரமலானில் ரொம்ப சிரத்தை எடுத்துப்பாங்க. ரமலானில் அவங்கள பார்த்தா அதாவது சஹாபாக்களுடைய மறுவடிவமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இபாதத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவோம், இன்னும் இந்த அளவுக்கு தானே வர்த்திக்கிறாரே. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவங்க மனைவி கேட்குறாங்க இல்லையா, உங்கள் பாவங்களை தான் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, ஏன் உங்களை ரொம்ப போட்டு வர்த்திக்கிறீங்க, அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு செய்வாங்க. ஆனால் ரமலான் முடிந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசுனது இந்தாவதுதானா அவரோட தம்பின்னு நினைக்கிறேன், இல்லை இவர் அவர் மாதிரி இல்லையே வேற மாதிரி இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரமலானுக்கு ஒரு டோட்டலாக லைஃப் சேஞ்ச் ஆகும். இது ஒரு குரூப். ரெண்டாவது குரூப்பு ரமலான்லாம் முடிஞ்ச வரைக்கும் அமல் செய்வாங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அமல் செய்வாங்க. ரமலான் முடிந்த பிறகும் அதை அப்படியே கழுவிடாமல் எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அமல்களில் ஈடுபடுவார்கள். இந்த 2 குழுக்களில் நாம் எந்த குழு என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். இல்லை ரெண்டாவது குழுவாக இருக்கணும் அப்படின்னா நாம் ரமலானில் பெற்ற பயிற்சியை ரமலானோடு கைவிட்டுறாம ரமலானை நினைத்து வருந்தக்கூடிய மக்களாக, ரமலான் பிரிஞ்சிருச்ச அந்த மாதம் நமக்கு அடுத்து கிடைக்குமோ கிடைக்காதன்னு தெரியாத, நம்ம அந்த ரமலானில் செய்த நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டானா இல்லைன்னு தெரியலையே, லைலத்துல் கத்ருடைய இரவுல நமக்கு கிடைச்சதா, அதில் நம்ம செய்யும் அமல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நினைத்து வருந்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போல அடுத்த ரமலானை குறித்து ஆசைப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்ப இதை வந்து நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரமலானில் மாத்திரம் இல்லை, மீதி 11 மாதங்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய பிடரி நிரம்பை விட ஒவ்வொரு அசைவையும் நன்கு உணரக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் அப்படி இல்லை, எல்லா வருஷமும் நாங்கள் என்னத்தான் பயன் பண்ணாலும் ரமலானில் மட்டும் தான் நம்ம திருந்துவோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்ம உயிர் எப்போ வேணால் போகலாம், ரமலானில் தான் போவோம் என்பதற்கு எந்த கேரண்டியும் யாருக்கும் கிடையாது, கரெக்டு தானே, எந்த மாதத்தில் வேணால் போகலாம். அதனால் வந்து நம்மளுடைய மரணம் எப்போது என்பது தெரியாத காரணத்தினால் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை விட நம்முடைய மௌத்து ஒரு முஸ்லீமுடைய மரணமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தூக்கமே என்ன, அதுவே ஒரு சின்ன மௌத்து தான், அல்லாம பிஸ்மிக்க அமூத்து வகையான்னு சொல்கிறோம் அவ்வளோதான், ஏஞ்சா தான் ஹயாத் இல்லைனா என்ன மௌத்து தான். ஸோ நம்முடைய ஒவ்வொரு நாளும் மௌத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த 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 மரணத்தினுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் நினைச்சா இந்த தூக்கமே என்னுடைய இறுதி தூக்கமாக கூட இருக்கலாம், இந்த நாளே கூட என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவனுடைய அமல்கள் என்ன இருக்கும், கூடுதலான ஒரு அக்கறை இருக்கும், எப்படியாவது அமல் செய்யணுங்கிற ஆசை இருக்கும்.
நாளைக்கு உங்களை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு யாக்கு மேம்னு நினச்சிங்க, நாளைக்கு தூக்கில் போட போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த தகஜத்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இனிமேல் லைஃப் இல்லைன்றது என்ன ஆயிடுச்சு, கன்ஃபார்ம்டாக தெரியும். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா எப்பன்றது தெரியாது. அப்போ தெரியாத காரணத்தினால ஒவ்வொரு தினத்தையும் அந்த மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா ரமலானில் பெற்றது பயிற்சியாக இருக்கும். இல்லை என்றால் நான் எவ்வளோ தவறு செஞ்சு திருப்பதியில் போய் நான் காசு போட்டு வந்தால் அந்த சாமி என்னை மன்னிச்சிருவோங்கிற மாதிரி அந்த ஒரு பாலிசி நான் என்ன தான் தப்பு செய்வேன், ரமலானில் நோன்பு வச்சுட்டா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தனைக்கு நாம் சென்றோம் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் ரமலான் முடிந்து விட்டது. நாம் வந்து ரமலானில் பெற்ற அந்த பயிற்சி, ரமலானுடைய நோக்கமே என்ன, உங்களுக்கு முன் சென்று சமுதாயத்தினர்கள் மீது கடமையாக்கப்பட்டது எப்போ நோன்பு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. ஏனென்றால் தத்தக்கூன், நீங்கள் தக்வா உடையவராக ஆக வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நோன்புல எப்படி நீங்கள் தாகித்து பசித்து உங்களுடைய உணர்வுகளை அடக்கி இருந்தீர்களோ அல்லாஹ் பார்க்குறாங்கிற உணர்வோட ரமலான் அல்லாத காலங்களிலும் நீங்கள் சுபூத் துருவ போகலனா, இஷா துருவ போகலனா, நீங்கள் வந்து மற்ற அமல்கள் செய்யலைனா, இல்லை மற்ற தீமையான காரியங்கள் செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு என்ன நம்மள்கிட்ட வரணும். வந்துடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் 12 மாதங்கள் நமக்கு என்னவாக தான் இருக்கும், நிச்சயமாக ரமலானாக இருக்கும். அல்லாஹ் நாடினால் நாம் எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹாலா நம்மை மாற்றுவானாக. நாம் வந்து பிற மனிதர்களைப் போல் அல்லாமல் ரமலானில் பெற்ற பயிற்சியை நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி நம்முடைய எல்லா காலங்களையும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரமலானாக அல்லாஹ் மாற்றுவானாக. நம்முடைய எல்லா நற்காரியங்களும் அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு நம்முடைய அமல்களில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹாலா பொறுத்து கொண்டு நம்முடைய அமல்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மறுமையிலே அல்லாவை திருப்தியோடு சந்திக்கக்கூடிய மக்களாக பேசக்கூடிய எண்ணையும் கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹாலா ஆக்குவானாக என்று கூறியவனாக இந்த உரைக்கு திரட்டி விடைபெறுகின்றேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷாலா அடுத்த வாரத்திலேருந்து நம்ம ரெகுலரான குரான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும்.